உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா சார். என் கூட சேர்ந்து டைம் டிராவல் ஷிப்பில் பறக்கிறதுக்கு நீங்களா தயாராக இருக்கீங்களா? அப்படி தயாராக இருந்தீங்கன்னா உங்களோட சீட் பெல்ட்லாம் வேகமாக போட்டுக்கோங்க. நம்ம எல்லாரும் டைம் டிராவல் பண்ணி பல வித்தியாசமான காலகட்டங்களுக்கு போய் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். யாருக்கு தெரியும், வரலாற்றுலேயே சில முக்கியமான ஆட்களையும் பார்க்கலாம், சில முக்கியமான விஷயங்களை மாற்றவும் செய்யலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம எதுக்காக டைம் டிராவல் பண்ண போகிறோம், யாரெல்லாம் நம்ம கூட வரப்போகிறாங்கன்னு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். நம்மளோட ஃபஸ்ட்டு ஆளு டிசியோட பிளாக் விடோ, அதாவது ஒயிட் கனரி என்கிற சாரா லான்ஸ். இவ முதல்ல ஸ்டார் சிட்டியை சேர்ந்த ஒரு சாதாரண பொண்ணாதான் இருந்தா. அப்போதான் ஒரு நாள் அவளோட லவ்வரான ஆலிவர் குயின் கூட ஒரு கப்பலில் போயிட்டு இருக்கும்போது அவனையும் அவங்க அப்பாவையும் கொல்ல முயற்சி பண்ண பிளான்ல சிக்கி கடலோட போயிடுறா. ஆனா கட்டையை பிடிச்சி எப்படி எஸ்கேப் ஆன இவள, அமேசோங்கிற ஷிப்ல வந்த டாக்டர் ஆண்டனி ஐவோங்கிறவர் காப்பாத்துறாரு. அவர் இவ மேல மீரா கியூருங்கிற ஒரு சூப்பர் சோல்ஜர் சீரத்தை டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. அது சாதாரண மனுஷங்களை விட அவளோட பலத்தை அதிகப்படுத்தும், அவளை வேகமாக்கும், அவளோட காயங்களும் சீக்கிரமா ஆறிடும். கிட்டத்தட்ட ஒரு குட்டி கேப்டன் அமெரிக்கா மாதிரி வச்சுங்களேன். அப்பதான் ஒரு நாள் ஆலிவர் குயின் அவங்க கிட்ட சிக்க அவனை காப்பாத்தி தப்பிச்சு போறா. ஆனா அப்புறம் நடந்த சண்டையில மறுபடியும் கடலே போயிடுறா. இவளுக்கு இதே வேலையா போச்சு. அப்பதான் லீக் ஆஃப் அசஸின் ஒரு கொலகார கும்பலை சேர்ந்த நிசா அல்குல் அவளை காப்பாத்தி லீக் ஆஃப் அசசின்ஸ் கூட பயிற்சி கொடுக்கறா. அவங்க கூட சேர்ந்து ஒரு கொலகாரியாவே மாறிடுறா. ஆனா அப்புறம் மனம் திருந்தி அவங்கள விட்டுட்டு வெளியே போய் இப்போ கிரீனாராவா இருக்கக்கூடிய ஆலிவர் குயின் கூட சேர்ந்து கெட்டவங்களை அழிக்கிறா. ஆனா இந்த லீக் ஆஃப் அசசின்ஸ் அவளை விடுறா மாதிரி இல்ல, அவளை கடத்த பாக்குறானுங்க, கொல்ல பாக்குறானுங்க. அதனால அவளே கடைசியா தற்கொலை பண்ணிக்க பாக்குறா. இதனால கொஞ்சம் மனம் இறங்கின நிசா அல்குல் எப்படியாவது போய் தொலைன்னு விட்டுட்டு போறா. ஆனா விதியார விட்டுச்சு, மறுபடியும் ஆரோட சேர்ந்து கெட்டவங்களை எடுத்து சண்டை போடுறா. அப்போ ஒரு சண்டையில ஆலிவர் குயினோட தங்கச்சியான தியா குயினோட மைண்ட் ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ண அவ இவ மேல அம்ப விட்டு சாவடிச்சிடறா. எத்தனை வாட்டி தாண்டா அவளை சாவடிப்பீங்க அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்கும் போதே அவளோட அக்காவான லாரல் லான்ஸும் ஆலிவர் குயின் தங்கச்சி தியா குயினும் சேர்ந்து லேசரஸ் பிட்டுங்கிற செத்தவங்களை உயிரோட கொண்டு வரக்கூடிய ஒரு தொட்டில போட்டு முக்கிய எடுத்து அவளை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துடுறாங்க. ஆனா அதுலதான் ஒரு சிக்கல், அதால உயிரை மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர ஆன்மாவை கொடுக்க முடியாது. அதனால ஜான் கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு அவளோட ஆன்மாவை அவகிட்டே சேர்த்து அவளை முழுசா உயிரோட கொண்டு வராங்க. இப்போ அவளோட அக்கா கூட சேர்ந்து குற்றங்களுக்கு எதிராக போராடிட்டு இருக்கா. அப்புறம் அடுத்த ஆளுங்களான ஹாக் மேன், ஹாக் கேர்ள், அப்புறம் நம்ம சீரீஸோட வில்லனான வேண்டல் சேவேஜையும் பாக்கிறதுக்கு நம்ம பழங்கால ஈஜிப்ட் நகரத்துக்கு போறோம். அங்க ஹாக் மேன் ஒரு இளவரசனாவும் ஹாக் கேர்ள் அங்க இருக்கக்கூடிய கழுகு கடவுளான ஹோரஸ் கோவில்ல ஒரு பெண் பூசாரியாவும் இருக்காங்க. அந்த கோயிலோட தலைமை பூசாரியா நம்ம சீரீஸோட வில்லன் வேண்டல் சேவேஜ் இருக்கான். இந்த இளவரசனுக்கும் பெண் பூசாரிக்கும் ஏற்கனவே யாருக்குமே தெரியாம ஒரு காதல் கதை ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்த தலைமை பூசாரிக்கு பெண் பூசாரி மேல ஒரு கண்ணு, இதனால அவன் இதை ஏத்துக்க முடியாம அவங்க ரெண்டு பேரையும் குத்தி கொன்னுடுறான். அப்போ அந்த நகரத்துல ஒரு விண்கல் வந்து விழுது. பூசாரி ஹோரஸ் கடவுள் கிட்ட இவனோட இந்த பழி வாங்குற எண்ணம் எல்லா ஜென்மத்திலயும் இவனை தொடர்ந்து வரணும்னு வரம் கேக்குறான். பெண் பூசாரி உங்களோட சிறகுகளால எங்களை காப்பாத்துங்கன்னு வரம் கேக்குறா. இளவரசன், நான் உனக்காக எல்லா ஜென்மத்திலயும் காத்துட்டு இருப்பேன், என் கிட்ட வந்துடுன்னு வரம் கேக்குறான். இப்படி இவங்க கேட்ட வரம் அங்க விழுந்த எரிக்கல் மூலியமா பலிக்குது. பூசாரிக்கு சாகா வரமும் பெண் பூசாரிக்கும் இளவரசனுக்கும் மறுபிறப்புகளும் வரமா கிடைக்குது. இந்த எரிக்கலோட சக்தி இவங்க ரெண்டு பேரையும் குத்தின கத்திலையும் பூசாரியோட கைத்தடியிலையும் பாதிக்குது. இவங்களுக்கு வரம் கொடுத்த அதே எரிக்கலோட சக்தி இதுங்களுக்கு இருக்கிறதுனால இது ரெண்டால மட்டும்தான் பூசாரியை கொல்ல முடியும். இந்த ஹாக்மேனும் ஹாக் கேர்ளும் ஏற்கனவே பிளாஷ் ஆரோ கூட சேர்ந்து இந்த வில்லனான வேண்டல் சாவேஜ பொடி பொடியாக்கிருக்காங்க. ஆனா இவன் கருப்பாம்பூச்சி மாதிரி மறுபடியும் உயிரோட வந்துட்டான். அடுத்து நம்மளோட ஆளுங்க ஃபயர் ஸ்டார்ம் என்கிற மார்டின் செட்டின் மற்றும் ஜாஃபர்சன் ஜாக்சன். என்னடா ரெண்டு பேரை சொல்றேன்னு கேக்குறீங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாதாங்க ஃபயர் ஸ்டார்ம் ஆக முடியும். ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல இப்படி எஸ்கேப்ஸ்கா ஆயிடுச்சு, அதுல இருந்து இப்படி ஆயிட்டாங்க. இதோ இந்த வயசான மார்டின் இருக்காரே, இவரு ஒரு அணுவியல் விஞ்ஞானி, இந்த ஜெஃபர்சன் பைய ஒரு மெக்கானிக். அடுத்து நம்ம பார்க்க போகும் நபர் ஆட்டம் என்கிற ரே பாமர். இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அட, இவரு தாங்க நம்ம சின்ன வயசுல பார்த்த சூப்பர்மேனு, காலம் மாறினதுனால இப்ப ஆட்டமா மாறிட்டாரு. இந்த ரே பாமர் ஒரு விஞ்ஞானி, கண்டுபிடிப்பாளர், வியாபாரி, பாமர் டெக்னாலஜின்ற ஒரு கம்பெனியினுடைய சிஓவெல்லாம் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஹேங் பிம் ஆண்ட்மேன் மாதிரிதான். ஆனா என்ன, இந்த ஆட்டமால சின்னதா மாறதையும் தாண்டி பறக்கவும் முடியும். நம்ம அடுத்ததா பார்க்க போற ரெண்டு மெம்பர்ஸ் கேப்டன் கோல்டுங்கிற லெனார்ட் ஸ்நாட்டும் ஹீட் வேவ்ங்கிற மிக்ராரியும். இவனுங்க ரெண்டு பேரும் ஒன்னா நம்பர் திருட்டு பயலுக. இவனுங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஆனா ரெண்டு பேரும் கன்ஸை வச்சு சும்மா செம்மையா வித்த காட்டுவானுங்க, சரியான சேட்டக்கார பயலுக. அடுத்து நம்ம கடைசியா பார்க்க போறது ரிப் ஹண்டர் மற்றும் கிடியன். இவங்கள பத்தி எபிசோட்குள்ள சொல்றேன். இப்போ நம்மளோட டைம் டிராவல ஆரம்பிக்கலாம். அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்.
எபிசோடோட ஆரம்பத்துல 2166 வருஷத்துல இருக்கக்கூடிய லண்டனை காட்டுறாங்க. லண்டனே சும்மா பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் இப்பதான் லண்டன் நகர் மேல குண்டு போடுறாங்க, அதுதான் த செகண்ட் பிளிட்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த லண்டன் நகரத்தை மட்டும் இல்லங்க, மொத்த கிரகத்தையே நம்ம வில்லனான வேண்டல் சேவேஜ் கைப்பற்றிட்டான். அந்த நகரத்துல ஒரு அம்மா தன்னோட பையனை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. வேண்டல் சேவேஜ் அங்க வந்தோன்னா அவ கோமா எந்திரிக்கிறா. அவளை அவனோட ஆளு சுட்டு கொண்டுறான். அந்த பையன் கிட்ட போய் உன் பேர் என்னன்னு கேக்குறான். அவன் ஜோனஸ்னு சொல்ல, உன் அம்மா ரொம்ப தைரியமானவதான், ஆனா உங்க அப்பன மாதிரியே ஒரு முட்டாள், நீ யார மாதிரி அப்படின்னு கேக்க, அந்த சின்ன பையன் அவன் மூஞ்சிலேயே காரி துப்பிடுறான். அப்ப நீ உங்க அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையனு கூட பாக்காம அவனை சுட்டு கொண்டுறான். அப்படியே கட் பண்ணி டைம் மாஸ்டர்ஸ் கவுன்சில காட்டுறாங்க. நம்ம லோக்கியில பார்த்த டைம் வேரியன்ட் அத்தாரிட்டி மாதிரியே தான் இவனுங்களும். ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா, இவனுங்க அந்த அரெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டானுங்க, ஸ்ட்ரைட்டா ஆள் அனுப்பி போட்டே தள்ளிடுவானுங்க. அந்த கவுன்சில ரிப் ஹண்டர் அப்படிங்கிற ஒரு டைம் மாஸ்டர், சீசர், ஹிட்லர் எல்லாம் இந்த வேண்டல் சாவேஜோட ஒப்பிடும் போது இவனுங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவனோட ஆளுங்க ஏற்கனவே கோடிக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சிட்டானுங்க. நம்ம அவனை இப்ப நிறுத்தல அப்படின்னா எப்பவுமே நிறுத்த முடியாது. இங்க பாருங்க, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், ஆனா நீங்க நம்மளோட பொறுப்பு என்னன்றத மறந்துட்டு பேசுறீங்க. நம்மளோட வேலை டைம் லைனை காப்பாத்துறதுதானே தவிர மனுஷங்களை காப்பாத்துறது இல்ல. நீங்க மனுஷங்களை காப்பாத்துறதுக்காக காலத்துக்குள்ள பூந்ததை மாத்த நினைக்கிறீங்க, அது சரியானது இல்ல. ஒரு சாத்தானோட கையில மனுஷ இனத்தையே சாவிட்டு இந்த யூனிவர்ஸ காப்பாத்தி என்ன பிரயோஜனம்? ஒருவேளை நீங்க உலகத்தை சேவேஜ் கிட்ட இருந்து காப்பாத்துறதா சொல்லி அதை இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளிட்டீங்கன்னா என்ன பண்றது? இங்க பாருங்க கேப்டன் ஹண்டர், நம்ம வீரர்களும் கிடையாது, நம்ம கிட்ட படைகளும் கிடையாது. நான் உங்ககிட்ட எந்த ஒரு படையுமே கேட்கல, ஒரே ஒரு டைம் ஷிப் எனக்கு கொடுங்க. சேவேஜ் வரலாற்றை மொத்தமா முடிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி அதை காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு எனக்கு கொடுங்க. நான் உங்ககிட்ட ஒரு டைம் மாஸ்டர் அதை கேட்கல, ஒரு மனுஷனா அதை கேட்கறேன். இந்த ஒரு தடவை மட்டும் டைம் லைனை மாத்துறதுக்கான அனுமதி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷிப்புக்கு போறாரு. அவரோட ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆன கிடியன், என்னாச்சு கேப்டன் கேக்குறா. எல்லாம் நான் நினைச்ச மாதிரியே தான் நடந்துச்சு, இப்போ என்ன பண்ணணும் கேப்டன்? வேவ் ரைடரை பறக்கத்துக்கு தயார் பண்ணு, 2016 ஜனவரி மாசம் யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டார் சிட்டிக்கு போ. ஓ, 2000 ஆண்டின் தொடக்கத்துக்கா? அந்த காலகட்டம் தானே கேசலினால ஓடக்கூடிய கார்களின் பொற்காலம், சின்ன சின்ன ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் வர இருந்துச்சு. இதுல நாம எதை எடுக்கிறது என்ன பிரச்சனை? நீ தான் சூப்பர் சூட் போட்டிருக்கே, சீக்கிரமா பெருசாயி அவனுங்களை போட்டு தள்ளு அப்படின்னு சொல்ல, பூச்சி மாதிரி இருந்தவன் புயல் மாதிரி ஆகி அவனுங்களை போட்டு தள்ளிடுறான். அப்ப அங்க வந்த ரீப் அவன் முன்னாடி பில்லு போடுற மிஷின் மாதிரி எதையோ காட்டுறான். அதுல இருந்து ஏதோ வெளிச்சம் வருது. அப்படியே கட் பண்ணி டிபட்ட காட்டுறாங்க. அங்க சாராலன்னு சுகான் தண்ணி அடிச்சிட்டு இருக்கா. அப்ப அங்க இருந்த மண்டையும் ஒரு பொண்ணுகிட்ட மூவ் பண்ண அவனை போட்டு பொழந்து எடுத்துறான். அப்ப அங்க வந்த ரீப் அவளையும் தூக்கிடுறான். பிட்ஸ்பர்க்ல இருக்கக்கூடிய கெமிக்கல் ஃபேக்டரியில இருக்கக்கூடிய ஆளுங்களை ஃபயர் ஸ்டாம் பொழந்துட்டு இருக்கானுங்க. அப்போ இந்த மார்டின் சொல் பேச்ச ஜெஃபர்சன் கேட்கவே மாட்டான். ஏன்டா இது கெமிக்கல் ஃபேக்டரி, பாத்து நெருப்புன்னு சொன்னா கேக்குறியாடா அப்படின்னு ஒரு கேட்டுட்டு இருக்க, ரீப் அவங்களையும் தூக்கிடுறான். செயின்ட் ரோச்சில ஹாக் மேனும் ஹாக் கேர்ளையும் நிறைய காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் நம்மள சாவடிக்க பாக்குறேன்னு இவன் கேட்க, ஏன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் சாதாரண மனுஷியா தான் இருந்தேன், டெமி காட் ஆகலாம்னு சொல்லிட்டு இருக்கா. எப்பா நீங்க சண்டை போட்டு முடிச்சிட்டீங்கன்னா எது போலாமா அப்படின்னு சொல்லி அவங்களையும் தூக்கிடுறான். இங்க சென்ட்ரல் சிட்டில நம்ம சேட்டக்கார பாயலுங்க வழக்கம் போல வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. அவனுங்க போலீஸ்க்கு பயந்துட்டு கார்ல போயிட்டு இருக்கும் போதே போற போக்குல அவனுங்களை தூக்கிடுறான். அடுத்த சீன்ல ஒரு பில்டிங் மேல எல்லாருமே மயக்கத்துல இருந்து எழுந்திருக்காங்க. அவங்க கிட்ட என் பேர் ரிப் ஹண்டர், நான் லண்டனை சேர்ந்தவன், ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றான். அப்படியா, அவனை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஆயுதத்தை தேட, எப்பா நீங்க தூங்கிட்டு இருக்கும் போதே உங்களோட ஆயத்தெல்லாம் தூக்கி வச்சுப்பா, அதனால நான் சொல்றத கொஞ்ச நேரம் காது கொடுத்து கேளுங்க. எதிர்காலத்துல வேண்டல் சேவேஜ்ங்கிறவனால இந்த உலகமே மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு, அதுக்கு வாய்ப்பே இல்ல. நாங்க தான் அவன் அழிச்சிட்டமே, ஏரோவும் பிளாஷும் சேர்ந்து அழிச்சாங்க, அங்கதான் பிரச்சனையே. அவனை நீங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் அழிக்காத வர அவனை யாராலையுமே அழிக்க முடியாது. அவன் மகிஷாசுர மாதிரி ஒரு துளி ரத்தத்திலிருந்து மறுபடியும் உயிரோட வருவான். என்னையா சொல்றீங்க? வேண்டல் சேவேஜ் சாகா வரம்பெற்றவன், நாங்க ரெண்டு பேரும் மறுபெருப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஆமா, நானும் அப்படிதான். என்ன நடக்குதுங்க, எங்களுக்கு அவனுக்கு என்னடா சம்பந்தம்? வருங்காலத்துல தன்னோட வாழ்க்கை பூரா அவன் கத்துக்கிட்ட தீய வித்தைகளை வச்சு இந்த உலகத்தையே கைப்பற்றிடுவான். அவனை தடுக்கிறதுக்காக தான் நான் அனுப்பப்பட்டிருக்கேன். எப்படி? அது ஒண்ணு பெரிய பிரச்சனையே இல்ல, நம்ம அப்படியே டைம் டிராவல் பண்ணி போனோம்னு வையன், அவன் அவ்வளவு பெரிய ஆளாரத்துக்கு முன்னாடி அவனை புடிச்சு வாயிலே குத்தி அடைக்கலாம். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் ஹீரோலாம் கிடையாது, உங்களோட ஆட்டைக்கே நான் வரலன்னு சொல்லிட்டு கேப்டன் கோல்டும் ஹீட் வேவும் போக, நான் வந்த 2166 வருஷத்துல இங்க இருக்கக்கூடிய யாருமே ஹீரோஸ் கிடையாது, நீங்க எல்லாருமே ஒரு லெஜண்ட்ஸ். எது லெஜண்ட்ஸா? அப்படின்னா நாங்களாம் செத்துருவோம் சொல்றியா? இங்க பாருங்க, நீங்க உங்களோட ஃபியூச்சரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது மொத்த ஃபியூச்சருக்கே ஆபத்தை உண்டாக்கும். ஆனா நீங்க எல்லாம் என் கூட வந்தீங்கன்னா எதிர்காலத்துல வேற லெவல் ஆக போறீங்க
அப்படின்னு சொல்ல ஆட்டமோட முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். ஒருவேளை நீங்க என் கூட வரலன்னா 150 வருஷம் கழிச்சு இந்த உலகம் இப்படிதான் இருக்கும் சொல்லி அந்த உலகம் எப்படி இருக்கும்னு அவங்க எல்லாருக்கும் காட்டுறான். நான் எந்த இடத்தையும் எந்த காலத்தையும் வேணாலும் தேர்ந்தெடுத்திருக்கலாம், ஆனா உங்க 8 பேரையும் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் நீங்க என்னை இந்த உலகத்தையும் கைவிட மாட்டீங்கன்றதுக்காக தான். இதை கேட்டவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க. நீங்க என் கூட சேரணும்னு நினைச்சீங்கன்னா 36 மணி நேரம் கழிச்சு இந்த அட்ரஸ்ல வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எது போயிடறான். அப்படியே கட் பண்ண ஆட்டம் ஆரோ கிட்ட வந்து அவன் சொன்னதை பத்தி சொல்றான். அதுக்கு ஆரோ, என்ன கேப்டன் கோல்டும் ஹீட் வேவும் அதில் இருக்காங்களா? அவனை பத்தி வேற என்ன உனக்கு தெரியும்? அவன் ஒரு டைம் மாஸ்டர், 22ஆம் நூற்றாண்டுல இருந்து வந்திருக்கான். அவ்வளவுதான் தெரியும்பா, கூகுள் பண்ணி பார்த்தா அதுக்கே ஒன்னு தெரியல. அப்ப அவனை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனாலும் அவனை நம்புற. இல்ல எனக்கு புரியல, ஏன் அப்படி பண்ற? இங்க பாரு, ஏற்கனவே ஒரு தடவை நான் சேர்த்திருக்கேன். அதாவது இந்த உலகம் அப்படி நினைச்சது, ஆனா என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கல. நான் சம்பாரிச்ச பணம், பில்டிங், கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா நான் செத்ததுக்கு அப்புறம் என்னை பத்தி ஒருத்தன் கூட கண்டுக்கல. கடைசியில என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. இப்ப இவன் எனக்கு இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான், அதனாலதான் இதை நான் பண்றேன். இப்படி இவன் சொன்னோன்னு ஆரோ ஜாக்கிரதையாருன்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறான். இங்க இந்த ஹாக்மேன் ஹாக்கெல் கிட்ட இது வரைக்கும் அவன் நம்மள 206 தடவை கொண்டிருக்கான். அப்படியா? அதனாலதான் 207வது தடவை சாகிறதுக்கு சுத்தமா எனக்கு விருப்பம் இல்ல. அதனால என்ன ஓடி போறியா? இதை நம்ம கடந்த காலங்களையும் பண்ணிருக்கோம், ஆனா என்ன பண்ணா தேடி வந்து நம்மள கொன்னா. இங்க பாரு, நம்மளோட கடந்த கால வாழ்க்கையினுடைய நினைவுகள் உனக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு அதுல நிறைய நினைவு இருக்கு. அதனாலதான் அவன் ஒவ்வொரு தடவையும் உனக்கு கொன்னப்போ எனக்கு எப்படி வலிச்சதுன்னு எனக்கு ஞாபகத்துல இருக்கு. இதுல இருந்து உனக்கு புரியலையா? நம்மளால அவனை கொல்லவே முடியாதுன்னு. உண்மைதான், ஆனா இந்த தடவை அவனை நம்ம தனியா சந்திக்கல. இதுதான் அவனை அழிக்கிறதுக்கு நம்ம கிடைச்ச சிறந்த வாய்ப்பு. தயவு செஞ்சு ஒத்துக்க முடியாது. நான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சா இப்படி பயப்பட மாட்டா. இங்க பாரு, நாமளும் கடந்த வாழ்க்கைகள்ல நிறைய சண்டை போடுவோம், நிறைய விவாதம் பண்ணுவோம், ஆனா கடைசியா ஒரு வீரமான முறையில அதை நாம தீத்துப்போம். இப்போ என்ன, நான் உன்னை அடிச்சு ஜெயிக்கணும்னு சொல்றியா? அப்பவா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. இங்க சாராலான்ஸ் அவ அக்கா கூட பயிற்சி பண்ணிக்கிட்டு அதை பத்தி சொல்றா. அவ போயிட்டு வான்னு சொல்றா. என்னக்கா சொல்ற? நான் ஏற்கனவே செத்து போனேன், இந்த லாசரஸ் ஸ்பிட் என்ன உயிரோட கொண்டு வந்துச்சு, ஆனா இதுக்கு மத்தவங்களை கொல்றதுக்காக. இங்க பாரு, நீ செத்ததுக்கு அப்புறம் தாங்கிக்க முடியாம நான் பிளாக் கேனரியா மாறினேன், அதனாலதான் நான் சொல்றேன் இது இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு உனக்கான வாய்ப்பு, அதனால ஒயிட் கேனரியாகி இந்த உலகத்தை காப்பாத்து அப்படின்னு சொல்லி ஒரு சூட்டை காட்டுறா. இங்க நம்ம சேட்டக்கார பயலுங்க போலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கானுங்க. நம்ம எல்லாம் திருட்டு பசங்க, நம்ம செத்ததுக்கு அப்புறம் 100 வருஷம் கழிச்சு என்னன்னா நமக்கு என்ன அப்படின்னு ஹீட் வேவ் கேட்க. ஏண்டா, இந்த ஃபிங்கர் பிரிண்ட், டிஎன்ஏ இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறது, சிசிடிவி கேமரா இதெல்லாம் இல்லாத ஒரு உலகத்துக்கு போனோம்னா எப்படி இருக்கும்? மோனாலிசா ஓவியத்தை அவர் வரையும்போதே போய் திருடலாம், வைரங்களை அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே போய் தூக்கலாம், இப்படி நிறைய இருக்குடா, சும்மா செம்மையா இருக்க போகுது இப்படின்னு கேப்டன் கோல்ட் சொல்ல. இப்போ என்ன, என்ன வர சொல்றியா? நான் வருவேன், ஆனா யாரோட ஹீரோவாவும் என்னால இருக்க முடியாது பாத்துக்க அப்படின்னு இவன் சொல்றான். ஆடா பாவீங்களா, டைம் டிராவல் பண்ணி போனா என்னென்னமோ பண்ணலாமடா, இப்படி பிச்சைக்காரத்தனமா திருடுறதுல போய் நிக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க டைம் டிராவல் பண்ணி போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்க மார்ட்டினும் ஜெஃபர்சனும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பா ஆள ஓடுப்பா, எனக்கு 20 வயசு தாங்குது, நான் இன்னும் வாழ்க்கையில பாக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மார்ட்டின், உன்னோட விருப்பம் எனக்கு பிடிக்கல, ஆனா அதை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சரக்குத்தி கொடுக்குறாரு. அதை குடிச்சவன் மட்டையாயிடறான். பைபிள்ல இப்படிதான் சொல்லுவான்னு நினைச்சிட்டு ஏற்கனவே கலந்து வச்சிட்டாரு போல. எல்லாரும் அந்த அட்ரஸ்க்கு வராங்க. இவன் மட்டையாயிருக்கிறத பாத்துட்டு என்ன பாச்சுன்னு கேட்க, சந்தோஷத்துல ஓவரா குடிச்சிட்டாதான் மட்டையாயிட்டான் இவர் சொல்றாரு. அப்ப அங்க வந்த ஹண்டர், என்னப்பா எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா, போலாமா? இது போலாமா, எதுலடா போறது? ஓ, நீங்க எல்லாம் டைம் ஷிப்பை பார்த்ததுல இல்ல, ஹாலோகிராபிக் இண்டிஜினியஸ் காமோ பிளாக் ப்ரொஜெக்ஷன் அதானே? கரெக்டா சொன்னீங்க சார் அப்படின்னு அவன் கீ ஆன் பண்ண டைம் ஷிப் கண்ணுக்கு தெரியுது. அதை பாத்துட்டு எல்லாரும் வாவ் அப்படின்னு வாய புலக்கறானுங்க. இதான்ப்பா வேவ் ரைடர், போலாமா அப்படின்னு சொல்லி உள்ளார போறான். சும்மா செம்மையா இருக்குது. இதுல அயோனிக் ப்ரொபல்ஷன் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதை விட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கணும், இல்லட்டா போற வேகத்துல இதெல்லாம் புடிங்கிட்டு போயிடும். குவாண்டம் ஃபிளக்ஸ் ஸ்டேபிள் பண்ணும்னா ஈஸியா பண்ணிரலாம். இத பத்தி ஏற்கனவே நான் உங்க ஸ்டூடெண்டா இருக்கும் போது பாத்துருக்கோம் ப்ரொஃபசர், அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அப்படியா, சரிப்பா, உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஆட்டமா புசாக்கிறாரு. எப்படிப்பா இவ்வளவு பெரிய ஷிப் யாருமே இல்லாம வேலை செய்யுது? அதுவா ப்ரொஃபசர், என் கிட்ட ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கிடியன் அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அது தன்னை அறிமுகப்படுத்திக்குது. அப்பதான் ஹண்டர், கிடியன் வேண்டல் சவேஜை கண்டுபிடிச்சிட்டு இருக்கதா சொல்றான். யோ, 22ஆம் நூற்றாண்டுல இருந்துகிட்டு அவனை கண்டுபிடிக்க முடியாம இருக்கீங்களா? என்ன பிரச்சனைனா, வேண்டல் சவேஜ் வரலாற்றுல பல முக்கியமான இடங்கள்ல ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான், அதனாலதான் கிடியனுக்கே அவன் எங்க எப்போ இருப்பான்றது தெரியவே இல்லை. ஆனா எங்களுக்கு அவன் எங்க இருப்பான்னு தெரிஞ்ச ஆள தெரியும். அவரு பேரு ப்ரொஃபசர் ஆல்டஸ் போட்மேன். அவரை பாக்கிறதுக்கு இப்போ நாம அக்டோபர் 17, 1975 போறோம். அதனால எல்லாரும் வேகமா ஓடி போய் உங்களோட சீட் பெல்ட்ட போட்டுங்க பாப்போம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் போட்டுக்கிறாங்க. இங்க பாருங்க, சில நேரங்கள்ல இந்த கால பயணத்துல சில சிக்கல்கள்லாம் வரும், ஆனா எப்பயாவது தான் வரும். என்ன, கண்ணுல இருந்து ரத்தம் வரும், அவ்வளவுதான். எது, கண்ணுல இருந்து ரத்தம் வருமா? போலாம் ரைட் அப்படின்னு அவங்க வண்டியை கலப்ப, அப்பதான் ஜெஃபர்சன், நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கண்ண முழிக்கிறான். வண்டி கொஞ்சம் கொஞ்சமா வேகம் எடுத்துட்டு இருக்க. ஐயா, என்ன வீட்டுக்கு விடுங்க ஐயா, நான் போறையா, இந்த ஆளு என்ன கடத்திட்டு வந்துட்டா ஐயா அப்படின்னு சொல்ல, இனிமே அதெல்லாம் முடியாதுப்பா, அதனால எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க,
இப்போ உங்களோட உலகமே மாற போதுன்னு சொல்லி வண்டியை விருட்டுன்னு விடுறான். அது லைட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. இத பாத்துட்டு கார்ல கீழே வந்த ரெண்டு பேர் வாய பொழந்து நிக்கிறானுங்க. அப்போ அங்க ஹண்டரை தேடிட்டு ஒருத்தன் வரான். அந்த பசங்க கிட்ட எங்கடா அவன் கேக்க, சார் எங்களுக்கு ஒண்ணு தெரியாது சார்னு சொல்ல, நீங்க இந்த நேரத்துல இங்க இருக்க கூடாதுன்னு அவங்கள சுட்டு தள்ளிடுறான். இவனுங்க 1975 ஸ்டெயின் ரோச்சுக்கு வரானுங்க. வந்த வேகத்துல ஹீட் வேவ் வாந்தியா எடுக்கிறான். ஆட்டம் தொகடின்னு கீழே விழுந்துறான். நம்ம மார்டினுக்கு கண்ணே தெரியல. இனி அங்க நடக்குதுன்னு கேட்டா, நான் தான் ஏற்கனவே சொன்னலங்க, இதெல்லாம் டைம் டிராவலோட சைடு எஃபெக்ட்ஸ், போக போக பழகிடும். ஜெஃபர்சன், நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்ல, இங்க இன்னும் உன் வீடு 41 வருஷம் கழிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லி மார்டின், ஆட்டம், ஹாக்மேன், ஹாக்கேல் இவங்களை மட்டும் தன்னோட வர சொல்லிட்டு மத்த நாலு பேர் அங்கே இருக்க சொல்றான். நம்ம எல்லாம் ஒரே டீம் நினைச்சோன்னு சாரா சொல்ல, இந்த வேலைக்கு உங்களோட உதவி தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமா வாங்க, இன்னும் 24 மணி நேரத்தில் அவன் செத்துருவான்னு சொல்லி அவங்களை கூப்பிடுறான். இன்னும் ஒரு நாள் சாவான்னா ஏன் இங்க கூட்டு வந்து ஆட்டம் கேட்க, இதுக்கு ப்ரொஃபசர் அப்பதான் நம்ம என்ன பண்ணாலும் டைம் லைன்ல எந்த ஒரு மாற்றமும் வராதுன்னு சொல்றாரு. இது எங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல, நம்ம லோக்கி சொன்னதுதான், எப்படி அவர் சாவார்னு ஹாக்கேல் கேட்க, அவர் அவரோட யூனிவர்சிட்டியில செத்து கிடந்தாரு, அவர் செத்ததுக்கான சரியான காரணம் தெரியல அப்படின்னு சொல்லி அவங்களை கூட்டிட்டு போறான். இவங்க அஞ்சு பேரும் அந்த யூனிவர்சிட்டிக்கு போறாங்க. 70s சும்மா கலர்ஃபுல்லா இருக்கு. அங்க போய் பார்த்தா டைப்ரைட்டர்ல மண்டையை சாச்சி படுத்து கிடக்காரு. ஐயோ இவன் ஏற்கனவே செத்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவர் கண்ணு முடிச்சு அவங்கள பாக்குறாரு. அவங்கள பார்த்தோன்னா அவருக்கு அப்படி ஒரு ஆச்சரியம், நீங்க தானே அது, எங்களை உங்களுக்கு தெரியுமா, என் வாழ்க்கை பூரா உங்களை பத்தி தானே நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேர்களை சொல்றாரு. எப்பா நல்லபடியா கரெக்டான ஆள்கிட்டதான் வந்திருக்கோம். ஐயா உங்ககிட்ட வேண்டல் சேவேஜை பத்தி பேசணும். அந்த மண்டையனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏன் தெரியாது, அவன் கதையை சொல்லாம உங்க கதையை சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. இங்க அந்த மூணு தரதலைங்களும் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஜெஃபர்சனை தனியா ஷிப்ல விட்டு போயிடுறாங்க. இங்க 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை இவங்க கிட்ட அவர் சொல்றாரு. இவங்க மூணு பேருக்கும் ஒரே எரிக்கல்ல இருந்து சக்திகள் கிடைச்சதுனால அவங்களோட சக்திகள் எல்லாமே பகிரப்பட்டிருக்கு. இதுல ஒருத்தர் இன்னொருத்தர் கொன்னா அவங்களோட சக்திகள் இன்னொருத்தருக்கு கடத்தப்படும். அதனாலதான் இவங்க ரெண்டு பேரையும் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் கொண்டு வேண்டல் சேவேஜ் சாகாவரத்தோட இருக்கான். அதுக்கு வாய்ப்பே இல்லன்னு மார்டின் சொல்ல, ஆட்டம் ஒருவேளை அந்த எரிக்கல்லுக்கு மியூட்டேஷன் செய்யக்கூடிய சக்திகள் இருந்திருக்கலாம், அது பார்ட்டிகல் ஆக்சலரேட்டர் மாதிரி வேண்டல் சேவேஜுக்கு சாகாவரத்தை கொடுத்திருந்திருக்கலாம் அப்படின்னு ஆட்டம் சொல்றான். எந்த ஒரு ஆதாரமே இல்லாம இதெல்லாம் எப்படி சொல்றீங்கன்னு மார்ட்டின் கேட்க, இதை சொன்னதே அவங்க தான் சொல்லி போட்டோ எடுத்து காட்டுறாரு. அது இவங்களோட முன் ஜென்மத்து போட்டோ. இவங்க ரெண்டு பேரும் போன ஜென்மத்துல இவனோட அப்பா அம்மாவா பிறந்திருக்காங்க. நான் சின்ன வயசுல பார்க்கும் போது எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இப்பயும் இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. எங்க ரெண்டு பேரும் கொலை செய்யும் போது உனக்கு எத்தனை வயசுன்னு கேக்குறான். 10 வயசு. எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துல இருந்தே அவனுக்காக நம்ம பயந்து ஓடிட்டு தான் இருந்தோம். ஆனா அவன் தொடர்ந்து உங்களை 4000 வருஷமா கண்டுபிடிச்சிட்டே வரதுனால அவன் நம்மள ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான். ஒரு நாள் ராத்திரி நம்ம ஹோட்டல்ல இருக்கும் போது அவன் அங்க வந்தான். நீங்க என்ன அங்க இருந்த கபோர்ட்ல போய் ஒழிஞ்சுக்க சொன்னீங்க, என்ன ஆனாலும் வெளியே வரவே கூடாதுன்னு சொன்னீங்க, அதுதான் நான் உங்களை கடைசியா பார்த்தது. எப்ப அவங்க குடும்ப விஷயத்துல நடுவில் வரதுக்கு மன்னிச்சுங்க, அந்த வேண்டல் சேவேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது இன்னும் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அப்போ அவர் ஒரு ப்ரொஜெக்டர் போட்டு காட்டுறாரு. இவன் எப்பயுமே அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்களோட நிழல தான் ஒளிஞ்சிருப்பான். தாம் பக்கம் அதிகமான கவனம் வராதபடி பார்த்துப்பான். அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்களோட பக்கத்துல இருந்துகிட்டு அழிவுக்கான விதைய போட்டுக்கிட்டே இருப்பான். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே வந்தான். இவனோட மிகப்பெரிய இலக்கு இந்த மொத்த கிரகத்தையும் ஆள்றது. இவன் உங்களோட அப்பா அம்மாவே கொண்டிருக்கான். இவனை கரெக்டா எங்க எப்போ கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஹண்டர் கேட்க, இவரு தெரியும்னு சொல்றாரு. இங்க அந்த மூணு சேட்டைங்களும் ஒரு பார்ல குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்குதுங்க. அப்போ ஒருத்தவன் இவகிட்ட உம்பு பண்ண அவனை போட்டு வெளுத்து வாங்கிடுறா. அவனோட ஆளுங்கெல்லாம் அங்க வர இவங்க மூணு பேர் சேர்ந்து அவங்கள பொழந்து கட்டிடுறாங்க. இந்த ஹீட் வேவ் பயலுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போயிடுது. இங்க ஜெஃபர்சன் தனியா ஷிப்ல இருக்கான். அப்போ அங்க வந்த ஒருத்தன் ஷிப்ப கண்ணா புறான் சுட்டு சொல்றான். இந்த ப்ரொஃபசர் வேண்டல் சேவேஜ பத்தி எடுத்து வச்சிருந்த எல்லா குறிப்புகளையும் அவங்க கிட்ட கொடுக்குறாரு. அப்போ மார்டின் ஜெஃபர்சனுக்கு ஏதோ பிரச்சனை சொல்ல எல்லாரும் அங்கேயிருந்து கிளம்புறாங்க. ஆனா ஹாக்கேல் இன்னும் 24 மணி நேரத்துல அவர் சாவ போறாருன்னு சொன்னால அதனால கண்டிப்பா அவனை நம்ம இங்க விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்றா. பாருங்க நான் சொல்றதை கேளுங்க, நம்ம ஏதாவது இப்படி டைம் லைன்ல மாத்தினோம்னா அது டைம் லைன்லயே பெரிய பிரச்சனை உண்டாக்கும். பரவாயில்ல போடா, எங்க புள்ளைய நாங்க காப்பாத்திட்டு தான் வருவோம்னு ஹாக்மேன் சொல்றான். இங்க இவன் துப்பாக்கி வச்சு ஷிப்ப சுட்டுட்டு இருக்க ஹாக்மேனும் ஹாக்கேலாம் அவன் கூட வந்து சண்டை போடுறாங்க. இந்த கேப்ல இவனுங்க நாலு பேர் எப்படியாவது உள்ள இருப்பேன் சொல்லிட்டு ட்ரை பண்றானுங்க. ஆனா அவன் தொடர்ந்து சுட்டுக்கிட்டே இருக்கான். அவரும் திருப்பி சுட, இது லேசர் கன் தானே அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் ஆச்சரியப்படுறாரு. இந்த கேப்ல ஜெஃபர்சன் கிட்ட மார்டின் ஓட பாக்குறாரு. ஆனா அவர் பக்கத்திலேயே அவன் சுட்டுறான். இருந்தாலும் தட்டு தடு மாதிரி அவரும் ஆட்டமும் உள்ளார போறாங்க. இவங்க மேல குண்டு போலான்னு போகும்போது கார்ல வந்து நம்ம சேட்டக்கார பயலுங்க அவனை இடிச்சு தள்ளிடுறானுங்க. ஆட்டம் அவனோட சுட்ட போட்டுக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிடுறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அவன் அடிக்கிறானுங்க. அவன் இவங்கள விடாம சுட்டு தள்ளிட்டே இருக்கான். அதுல ஒண்ணு ப்ரொஃபசர் மேல பட்டுருது. எப்படியோ அவர் அள்ளி போட்டு அங்கே எல்லாரும் எஸ்கேப் ஆறாங்க. அவங்க தப்பிச்சு காலங்களுக்கு இடைப்பட்ட இடத்துக்கு வந்துடுறாங்க. ஷிப்பு பயங்கரமா டேமேஜ் ஆனதுனால அவங்க இன்னொரு காலகட்டத்துக்கு போறது ரொம்ப ஆபத்தானதுன்னு ஹண்டர் சொல்றான். அவன் தவடாமலேயே போட்டு யார் அவன் கேட்க அப்பதான் உண்மையை சொல்றான். அவன் பேரு குரோனோஸ். அவன் டைம் மாஸ்டர்ஸ் கவுன்சிலுக்காக வேலை பார்க்கறான். அவன் அவங்க வேண்டர் சேவேஜ ஒன்னும் பண்ணாதன்னு சொன்னதை கேட்காம டைம் ஷிப் எடுத்துட்டு வந்துருவான். அதனாலதான் அவனை புடிச்சிட்டு வர குரோனோஸ் அமைச்சிருக்கானுங்க. அட பாவி, அப்ப எங்க கிட்ட பொய்யா சொன்ன, அப்போ நாங்க லெஜெண்ட்ஸ் சொன்னதெல்லாம் அதுவும் பொய் தானா? இங்க பாருங்க, இது வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட டைம் லைன் படி உங்க 8 பேரையும் உங்களோட காலத்துல இருந்து வெளியே கொண்டு வந்தா அடுத்த 100 வருஷம் கழிச்சு எந்த ஒரு பாதிப்புமே வராது. அதனாலதான் வரலாற்றுல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாம 2176 காப்பாத்துறதுக்காக எல்லாரையும் நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நாங்களாம் டம்மி பட்டாசா, நாங்க ஏன் உன்னை கொல்லக்கூடாதுன்னு ஒரு காரணம் சொல்றா? ஏன்னா கிடியன் ஏன் பேச்ச மட்டும் தான் கேப்பா, நீங்க என்ன
கொண்டுட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் இங்கே இருக்க வேண்டியதுதான். அப்ப எதுக்காகடா டம்மி படாசனை எங்களை கூட்டிட்டு வந்த? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட உங்களை பத்தி சொன்னது தவிர எல்லாமே உண்மை. எனக்கு என்னமோ நீ அவ்வளவு பெரிய வேலையை விட்டுட்டு எங்களை சும்மா கூட்டிட்டு வந்த மாதிரி தெரியல. உண்மையை சொல்லு, எதுக்காக எங்களை கூட்டிட்டு வந்த? வேண்டல் சேவேஜ் ஒன்னு என்ன பண்ணா அப்படின்னு ஆட்டம் கேட்க, இந்த டைம் மாஸ்டர்ஸ்லாம் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது எங்களை அன்பால கட்டி போட்டு எங்களோட வேலையை சரியா செய்ய விடாம தடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு ஒருத்தி மேல காதல் வந்துச்சு, எங்களுக்கு ஜோனாஸ்ன்ற ஒரு பையனும் பிறந்தான் அப்படின்னு சொல்றான். எபிசோடோட ஃபர்ஸ்ட் சீன்ல வேண்டல் சேவேஜ் கொன்ன அந்த அம்மாவையும் பையனையும் மடியில போட்டுக்கிட்டு இவன் கதறி அழுகுறான். அவன் உன் குடும்பத்தை கொண்டதுனாலதான் அவனை தடுக்கணும்னு நினைக்கிறியா? அவன் ஏன் குடும்பத்தை மட்டும் கொள்ளல, ஆயிரக்கணக்கான குடும்பங்களை கொன்னான். அதனாலதான் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவனை கொள்ளலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என் பையன் கடைசியா சாகும்போது அந்த அரக்கனோட முகத்தை பார்த்தான், இவன் கடைசியா சாகும்போது என்னோட முகத்தை பார்ப்பான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கு யாருக்காவது வீட்டுக்கு போனா சொல்லுங்க, ஷிப்பை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் உங்களை உங்க வீட்லயே கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்ல ஹாக்கால் அவளோட பையனை பார்க்க போறா. மார்ட்டின் யோசிக்க எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்றாரு. இங்க இந்த ப்ரொஃபசர் இவகிட்ட ஒரு மோதிரத்தை கொடுத்து, இது உங்களோட தாம்மா, எனக்காக இதை வச்சிங்கன்னு சொல்றாரு. நிச்சயமா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே போறா. அங்க ஹாக்மேன் நிக்கிறான், உன்கிட்ட எனக்காக நீ ஹண்டர் கிட்ட அப்படி பேசுனதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றா. அவன் பரவாயில்லன்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் ஜென்ம ஜென்மமா காதலர்களா இருந்தாலும் இன்னும் அந்த ஜென்மத்துல இவன் மேல விளக்கு காதல் வரல. இங்க ஜெஃபர்சன் கிட்ட வந்த மார்ட்டின், நான் டைம் டிராவல் பண்ணி அதுல இருக்கக்கூடிய சாகசங்களை அனுபவிக்கணும்னு நினைச்சு உன்னை தேவையில்லாம கோத்து விட்டேன். நான் எதுக்காக என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தனோ அதை ஹண்டர் குடுக்குறேன்னு சொல்லும் போது என்னால என்னோட ஆர்வத்தை கட்டுப்படுத்தவே முடியல. என் வயசுக்கு மறுபடியும் இதெல்லாம் பாப்பானான்னு எனக்கு தெரியவே இல்ல, அதனாலதான் அப்படி பண்ணேன், என்ன மன்னிச்சு அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன காப்பாத்துறதுக்காக அவன் சுட்டுட்டு இருக்கதையும் பொருட்படுத்தாம அதுக்கு நடுவுல ஓடி வந்தீங்க பாத்தீங்களா, நான் அதுக்காக உங்களுக்கு கடம்பட்டிருக்கேன். எனக்கு இப்போ வீட்டுக்கு போகணும்னு தோணவே இல்ல, நல்லா போயிட்டு இருந்த என்னோட வாழ்க்கை திடீர்னு நாசமா போயிடுச்சு. இப்போ நான் திரும்பி போனாலும் அது பெருசா ஒன்றும் மாற போறது இல்லை. எனக்கு நம்ம எல்லாருமே ஒரு டீமா குரோனோ சேர்த்து சண்டை போட்டது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் இங்கதான் இருக்க போறேன். நானும் தான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சொல்ல, இந்த ஆட்டம் அவன் சூட்டை ரெடி பண்றான்னு சொல்லிட்டு அதை புகை விட்டுட்டு இருக்கான். டே பாத்து பண்றான்னு ஹீட் வேவ் சொல்ல, மன்னிச்சிருப்பா, இந்த ஹண்டர் நம்மளோட எதிர்காலத்தை ஏற்கனவே பார்த்துட்டான், அதுல நம்ம எல்லாம் டம்மி படாசா இருந்தோம்னு சொல்லும் போதுதான் செத்தே இருந்திருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா நம்ம யாருமே இந்த உலகத்துக்கு தேவைப்படல. இதோ இவோ ஒரு தோத்து போன கொலகாரி, சும்மா சின்ன சின்ன தப்பெல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு திருடனுங்க, இப்படிதான் நம்மளோட வாழ்க்கை இருக்கணுமா? நான் என்னோட வாழ்க்கை பூரா எதையாவது சாதிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ ஒருத்தன் என்கிட்ட வந்து நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும் போது என்னால அதை தாங்கிக்கவே முடியல. இங்க பாரு ஹண்டர் அவனோட ஃபியூச்சர்ல தான் நம்ம எல்லாரும் ஒன்னத்துக்கும் உதவாதவங்கன்னு சொன்னான். ஆனா இந்த மிஷனே நம்ம எதிர்காலத்தை மாத்துறதுக்கு தானே, நம்மளால எதிர்காலத்தை மாத்த முடியும்னா நம்மளோட விதியவும் நம்மளால கண்டிப்பா மாத்த முடியும் அப்படின்னு சாரா சொல்ல, அவங்களும் அதை ஒத்துக்கிறாங்க. இங்க ஹாக் கேர்ள் ஹண்டர் கிட்ட வந்து அவளோட பையன் இறந்துட்டதா சொல்றா, எல்லாம் என்னோட தப்பு தான், அவனை அங்கேயே விட்டுட்டு வந்திருந்தாலாவது அவன் தூக்கத்திலே செத்துருப்பான், அவனை கூட்டிட்டு வந்து நானே கொண்டுட்டேன், இப்படி எல்லாம் ஓமேல பழைய போட்டுக்காத, சில நேரங்கள்ல காலம் இப்படிதான் வேலை செய்யும், நம்ம அதை மாத்தணும்னு நினைச்சாலும் அது மாறாது. நம்ம சந்திக்க போற எதிரி வேண்டல் குரோனோஸ் மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல காலமும் தான். கவலைப்படாதீங்க கேப்டன், என்ன நடந்தாலும் நம்ம வேண்டல் சேவேஜை எதிர்காலத்துல இருந்து அழிக்க போறோம் அப்படின்னு ஆட்டம் சொல்ல, நாங்க வேணா எதிர்காலத்துல டம்மி படாசா இருக்கலாம், ஆனா எங்களோட விதிகளை நாங்களே மாத்தி எழுத போறோம் அப்படின்னு மார்ட்டின் சொல்றாரு. இப்படி எல்லாரும் பல காலங்களுக்கு போய் சாகசம் பண்றதுக்கு தயாராயிட்டாங்க. ப்ரொஃபசர் போட்மேனோட புக்கை வச்சு ஹண்டர் அவங்களோட பயணத்தை தொடங்குறான். அப்படியே கட் பண்ணா 1975 நார்வேல மிலிட்டரி ஆளுங்க எல்லாரையும் கொண்டுட்டு வேண்டல் சேவேஜ் அவனோட ஆட்களும் நியூக்ளியர் வெப்பன்ஸை தூக்குறாங்க. இவன் இதை என்ன பண்ண போறான், நம்ம லெஜெண்ட்ஸ் இவனை எப்படி தடுக்க போறாங்க, இதுக்கான விடையை வரக்கூடிய எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், ஏன்னா இந்த சீரிஸ்ல 6 சீசன் இருக்கு. இதுல நடுவுல கிரைசிஸ் ஆன் தி இன்ஃபினிட்டி எர்த்னு சொல்லி பல யூனிவர்ஸ்க்கு நடுவுல போர்கள் வரும். சூப்பர்மேன், டார்க் சூப்பர்மேன், சூப்பர் கேர்ள், ஃபிளாஷ், ஆரோனு சூப்பர் ஹீரோஸ்க்கு பஞ்சமே இல்லாம வந்து தள்ளுவானுங்க. அது எல்லாத்தையுமே இந்த சீரிஸ்ல நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதனால இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும்தான் இதை நான் தொடர்ந்து சொல்லுவேன். அதனால கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆன DC மார்வல் காமிக்ஸ் ஃபேன்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த எபிசோட பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு லோ பட்ஜெட் லோக்கின்னு, அதனால இது யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாம அடுத்த எபிசோட பார்க்கலாம். நன்றி.